அன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து NCERT எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.25. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஹவ் ஆர் 0.5 mol Na2CO3 சோடியம் கார்பனேட் அண்ட் 0.50 molarity M சோடியம் கார்பனேட் டிஃப்ரெண்ட். ஸோ 0.5 mol 0.5 M மொலாரிட்டியில் இருக்கிற என் சோடியம் கார்பனேட்டும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 0.5 mols அர்த்தம், 1 mol சோடியம் கார்பனேட்டுக்கு அப்படியே பாதி இருந்தால் அது இப்போ என்ன சொல்லுவோம், 0.5 mols சொல்லுவோம். 0.5 molarity இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், 0.5 mols ஆஃப் சோடியம் கார்பனேட் சால்ட் வந்து 1 liter தண்ணியில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இதே வந்து எக்ஸ்பென்ஷனாக எப்படி எப்படி புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0.5 mol Na2CO3, 0.5 M சோடியம் கார்பனேட் Na2CO3. ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம், அதாவது இப்போ 1 mol இருந்தால் எவ்வளவு மாஸ் இருக்கும், அதுதான் என்னது மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் Na2CO3 எப்படி கண்டுபிடிக்கிறது, சோடியம் கார்பனேட். ஸோ சோடியமோட அட்டாமிக் மாஸ் என்ன, 22.99. இங்கே வந்து 2 சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 × 22.99 ப்ளஸ் கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12.01, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16, இங்கே 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 3 × 16. ஸோ மொத்தமாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மூணையும் கூட்டுறோம். ஸோ 105.99 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்ல முடியும், 106 grams per mol. அதாவது 1 mol இருந்தால் கிராம்ஸ் பெர் மோல், பெர் மோல்னு என்ன அர்த்தம், 1 mol இருந்தால் 106 gram இருக்கும் இது சோடியம் கார்பனேட். 106 gram 1 mol அப்போ 0.5 mols எவ்வளோ இருக்கும், அதில் அப்படியே பாதி இருக்கும் கரெக்டாக. ஸோ 0.5 mol Na2CO3 0.5 × 106 53 grams தான் வரும், மோல் வராது, 53 grams. சரியா? ஸோ 0.5 × 106 53 grams. இந்த 0.5 என்ன அர்த்தம்னா 1/2 அர்த்தம், 106 பாதின்னு அர்த்தம். ஓகே, இப்போ 0.5 mol எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 0.5 molarity Na2CO3 அர்த்தம், 53 gram Na2CO3 ப்ரெசன்ட் இன் 1 liter சொல்யூஷன். ஸோ இது மொத்தமாக 1 liter தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, 1 liter தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 0.5 mols ஆஃப் Na2CO3 அதாவது 53 gram Na2CO3 எடுத்து கரைச்சோம்னா அது என்ன சொல்லுவோம், அது என்ன அர்த்தம், 0.5 molarity சொல்யூஷனில் இருக்குது. சரியா? 0.5 M Na2CO3 அதாவது 53 gram Na2CO3 ஒரு லிட்டர் சொல்யூஷனில் மிக்ஸ் ஆகிருக்குன்னா அதான் என்ன அர்த்தம், 0.5 M Na2CO3 அர்த்தம். ஸோ இதை மட்டும் எழுதினாலே என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி எழுதுன மாதிரி அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.